ஹலோ கைஸ், எல்லாரும் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி வந்து யார் வந்து ஃப்ரீ நாமினேஷன் பாஸ் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி பார்த்துருந்தீங்க. இந்த ஃப்ரீ நாமினேஷன் பாஸை வச்சு தான் இந்த வீக் யார் வெளியில் போவாங்க அப்படிங்கிறது வந்து ரொம்ப டிசைடிங்காக இருக்குது. ஏற்கனவே ஒயில்ட் கார்டு என்ட்ரியில் வந்தவங்களும் பெருசாக எதுவுமே பண்ணலை. அதனால் தொடர்ந்து நம்மளுக்கு வந்து எல்லோரும் கேட்டுட்ருந்தீங்க, என்ன நீங்கள் சொன்ன மாதிரி ஒயில்ட் கார்டு என்ட்ரிலாம் வந்துட்டாங்க, பட் பெருசாக எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டும் இல்லையே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. பட் எனக்கும் அதே மாதிரி தான் ஃபீலாக இருந்தது. பட் ஆனால் இந்த கேமில் வந்து ஒரு முக்கியமான ஒரு சேஞ்சஸ் சொன்னால் நீங்கள் எதிர்பார்க்கலாம். என்ன அப்படின்னா, இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் மூலிமா இன்றைக்கி நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், ரஞ்சித்தை வந்து சேவ் பண்ணிட்டாங்க நான் நாமினேஷன் ஃப்ரீ பாஸை வச்சு. அது காரணம் யாருன்னா ஜாக் தான். ஸோ ஜாக் தான் வந்து அந்த டிஃப்ரெண்ட்டாக கொண்டு வந்து ரஞ்சித்தை சேவ் பண்ணிட்டாங்க. பட் இதெல்லாம் இருந்து ஏன் ரஞ்சித்தை சேவ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஞ்சித்தை விட இம்பேக்ட் ஏற்படுத்தக்கூடிய சில பேர் உள்ளே இருக்காங்க. அது யார் அப்படின்னா கேர்ள்ஸ் டீமில் தான். ஸோ இந்த கேர்ள்ஸ் டீமில் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி சில பிரச்சனைகள் வர்றதா இருக்கட்டும், நீங்கள் கேம் ஆடிக்கிட்டு இருக்கிறது, சில பேர் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே பண்ணாமல் சும்மா குற்றம் குறைய மட்டும், மற்றவங்க வந்து நீ இது சரியாக பண்ணல அதை சரியாக பண்ணலை மட்டும் சொல்லிவிட்டு உள்ள சில டீம்லாம் உட்காந்து மிச்சர் சாப்பிட்டுருக்கு. ஸோ அந்த டீம் ஒன்று நீ கேம் விளையாடு, அப்படி இல்லைனா நீ கிளம்பு வேறு யாராவது வந்து கேம் விளையாடட்டும் அப்படிங்கிறது தான் இருக்கும். பட் அது எதுவுமே செய்யாமல் ஒரு பஸ்ஸை தள்ளுவாங்க பாருங்கள், தள்ளு தள்ளு தள்ளுன்னு ஒருத்தன் பின்னாடி சொல்லிகிட்டே இருப்பான், ஆனால் யாரோ தள்ளிகிட்டு இருப்பாங்க பாருங்கள். அந்த மாதிரி சில டீமெல்லாம் உள்ளே இருக்குது. இதெல்லாம் வெளில வந்தால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த கேம் வந்து பார்த்திங்கன்னா பார்க்கறது கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். நீ இதே மாதிரி ஒரு ஒரு வீடியோ தான் சொல்லிகிட்டு இருக்க, எங்கேயா இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது, செம்ம கடுப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்களா? எனக்கும் அதுக்கு மேலே தான் கடுப்பாக இருக்குது. என்ன பண்ணுறது, உள்ளே இருக்கிற கண்டெஸ்டன்ட் சரியில்லையப்பா, என்ன பண்ணுறது? அட்லீஸ்ட்டு வெளியிலேருந்து வந்து அஞ்சு பேராவது முதல் நாள் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பூஸ்ட் போட்டு குடித்த மாதிரி இருந்தாங்க. இப்போ என்னடா ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சை தண்ணி குடித்த மாதிரியே அப்படியே பாயாசம் மாதிரியே நடிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஒன்றுமே புரியல. நான் சொன்னேன்ல, வெளியிலேருந்து நீங்கள் எப்படி ஃபயர் ஆகிறீங்களோ அதே மாதிரி உள்ளே இருக்கிறவங்க கரெக்டாக ஆகிடுவாங்க. ஆனால் வெளியிலேருந்து ஃபயராக வந்துட்டு அப்படியே உள்ளே இருக்கிறவங்ககிட்டலாம் வந்து அப்படியே அடாப்ட் ஆகிட்டாங்கன்னா கூடி சீக்கிரம் பழைய கண்டஸ்டண்ட்லாம் சேர்ந்து ஒயில்ட் கார்டு என்ட்ரி கண்டஸ்டண்ட்டை நல்லா பேசி அன்பாக அப்படியே வெளில அனுப்பிடுவாங்க. இந்த ஸ்ட்ராட்டஜி தெரிஞ்சவங்க மட்டும்தான் ஒயில்ட் கார்டுலேருந்து வந்து ஃபினாலே வரைக்கும் போவாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒயில்ட் கார்டுலேருந்து வந்துட்டு பெருசாக யாருமே வந்து அந்தளவுக்கு இம்ப்ரெசிவாக இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. பட் ஆனால் ஒரு பக்கம் என்ன சொல்கிறதுன்னு தெரியல, ஜாக் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்மார்ட்டாக கேம் வந்து மூவ் பண்ணிகிட்ருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. சௌந்தர்யா வந்து பார்த்திங்கன்னா அவங்க என்ன பண்ணுறாங்க, ஏது பண்ணுறாங்க, எப்போ என்ன பண்ணுவாங்க, ஏது பண்ணுவாங்க அப்படிங்கிறது தெரியாத மாதிரி போயிட்டுருக்கு. ஒரு பக்கம் ஜாக் எல்லாத்தையுமே வந்து ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சண்டை போட்டுட்டு பயங்கரமாக இது பண்ணிகிட்டு இருந்தாலும் இப்போ கொஞ்சம் ஸ்மார்ட் மூவ் மாதிரி தான் தெரியுது. ஒயில்ட் கார்டு என்ட்ரி வந்தாங்கல்ல, அவங்களதில் உங்களுக்கு யார் ரொம்ப பரவாயில்ல, இவங்களாம் ஸ்மார்ட் மூவாக இருக்காங்க, இவங்களாம் ஃபினாலே வரதுக்கு சான்சஸ் இருக்கே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யாரை சொல்வீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். அதெல்லாம் தாண்டி இந்த வீக் வந்து யார் எவிக்ட் ஆவாங்க அப்படிங்கிறத சில பேருக்கு நிறைய வந்து எதிர்பார்ப்பு இருக்குது. அது என்ன காரணம் அப்படின்னா உள்ள ஒயில்ட் கார்டு என்ட்ரி வந்துட்டாங்க. ஸோ ஒயில்ட் கார்டு என்ட்ரி வந்த உடனேயே யாரை வெளில அனுப்புவாங்க அப்படிங்கிறது அந்த சீன் மட்டும்தான் இங்கே இருக்கிறதுல கொஞ்சம் சுவாரஸ்யமான சீனாக இருக்கே தவிர மற்றபடி பெருசாக வேறு எதுவும் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் எதுவுமே இல்லை. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேர், ஒன்று வந்து சுனிதா, இன்னொரு பக்கம் வந்து ஆனந்தி, இவங்க ரெண்டு பேருடைய ஓட்டு மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக மாறி மாறி வந்து ஷஃபிளாக வந்துக்கிட்டு இருக்கிறதா வந்து நம்மளுக்கு நியூஸ் கிடைக்குது. ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் நீங்கள் யார் ஓட் பண்ணியிருக்கீங்க, யாருக்கும் ஓட் பண்ணல, இவங்க ரெண்டு பேருக்குமே நாங்கள் ஓட் பண்ணல அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஸோ நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் யாருக்கு ஓட் பண்ணியிருக்கீங்க, யாருக்கு ஓட் பண்ணலை அப்படிங்கிறத. அதே மாதிரி அமரன் படத்தை எத்தனை பேர் பார்த்தீங்க? அமரன் படம் வந்து வெரி மிகப்பெரிய சக்ஸஸாக போயிட்டுருக்கு. ஸோ ஏன்னா எல்லோரும் மிஸ் பண்ணாமல் போய் பாருங்கள் அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் ஒரு அடிஷ்னல் விஷயமாக நான் சொல்கிறேன். நான் அவ்வளோ சூப்பராக ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது, ரொம்ப எமோஷ்னலாக இருந்தது. ஸோ டோன்ட் மிஸ் இட். ஸோ இப்போ சார் வந்து பார்த்திங்கன்னா இது கொஞ்சமாவது கொஞ்சம் அப்படியே ரொம்ப ஸ்லோவாக போயிட்டுருக்கு, பயங்கரமாக தூக்கம் வருது. நானே ஃபார்வர்ட் பண்ணி பார்க்குறேன். நான் எப்பயாவது ஒரு தடவை தான் பார்க்குறேன். நான் உங்கள் ரிவ்யூ பார்த்து தான் நான் தெரிஞ்சுக்கிறேன்னு அப்படிங்கிற மாதிரிலாம் சில பேர்லாம் சொல்கிறீங்க. நானே ரிவ்யூ பண்ணல, பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உள்ளே நடக்கிற சில ஃபேக்ட்ஸ் மட்டும்தான் நான் சொல்லிகிட்ருக்கேன். பட் ஃபுல் ரிவ்யூ நான் பண்ணேன்னா நீங்கள் இன்னும் தூங்கிடுவீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. பட் இருந்தாலும் பேக் டு பேக் இந்த ஷோவுக்கு வந்து யாரெல்லாம் வந்து டஃப் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக வந்து சொல்லுவோம். ஸோ அதுதான் நான் இப்போ வந்து சொல்லிகிட்டு இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இந்த ஷோ வந்து இன்ட்ரெஸ்டிங்காக போகணுமா, இந்த ஷோ வந்து உங்களுக்கு ரொம்ப போர் அடிக்குதா, அதை மாற்றக்கூடிய ஒரே ஒரு வாய்ப்பு உங்கள்கிட்ட தான் இருக்குது, நீங்கள் போடுற ஓட். ஸோ யாருமே கீழே வந்து நீங்கள் யாருக்கு ஓட்டு போட்டிருக்கீங்கிறத மென்ஷனே பண்ணுறது இல்லையா, அதான் எனக்கு ஒன்றுமே புரியல. யார் ஓட்டு போட்டிருக்கீங்க, யார் இருக்கணும், யார் போகணும் அப்படிங்கிறது யாருமே எதுவும் மென்ஷன் பண்ணதே இல்லை. ஸோ அதை நீங்கள் ஃபஸ்ட்டு மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா வந்து இந்த சீசன் வந்து போரிங்காக இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத உங்கள் கமெண்ட்டில் பார்த்து நான் வந்து தெரிஞ்சுக்கிறேன். எதுக்காக அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீக் கேர்ள்ஸ்லேருந்து யார் போவாங்க அப்படிங்கிறத நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணுங்கள்.
நாங்கள் ஓரளவுக்கு 80% ப்ரெடிக்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் அதை நாங்கள் சொல்கிறோம். ஸோ ரஞ்சித் சேவ்ட், இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறதையும் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இது ஒரு ஃபேரான மூமெண்ட்டாக, வைல்ட் கார்டில் உங்களுக்கு ஃபேவரட்டான கண்டஸ்டன்ட் இல்லை அஞ்சுமே அப்படின்ற மாதிரி இருக்கா அப்படிங்கிறத உங்கள் ஒப்பீனியனை சொல்லுங்கள் கைஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.